வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சேலத்தில் நூதன மோசடியில் ஈடுபட்ட நபரை பாதிக்கப்பட்ட மக்களே பிடித்து போலீசிடம் ஒப்படைத்துள்ளனர். வசமாக சிக்கியவர் தப்பிப்பதற்காக அரங்கேற்றிய நாடகம் அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்தது. அப்படி என்னதான் செய்தார் அவர்? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நிதி நிறுவனம் நடத்தி மோசடி வலை வீசியவர் பாதிக்கப்பட்டவர்களிடம் சிக்கியதில் இருந்து தப்பிப்பதற்காக ஐயோ அம்மா என ஒரு நாடகத்தையே அரங்கேற்றியுள்ளார். பொதுமக்களிடம் இருந்து தப்பியவர் போலீசாரிடம் சிக்கினாரா? சேலத்தில் நடந்தது என்ன? கோவையை மையமாக கொண்டு பிடிஎம் என்ற நிறுவனத்தை தீபக் திலக் என்பவர் நடத்தி வந்துள்ளார். அவர் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து தங்களது நிறுவனத்தில் முதலீடு செய்யும் பணத்திற்கு 3 மடங்காக லாபத்தை திருப்பித் தருவதாக கூறி கவர்ச்சிகரமாக விளம்பரம் செய்துள்ளார். பொதுமக்கள் முதலீடு செய்யும் தொகைக்கு ஈடாக மிக்சி, கிரைண்டர், டிவி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கப்படும் என கவர்ச்சிகரமான திட்டங்களை விளம்பரப்படுத்தியுள்ளார். போனஸாக தான் 2023 இளம் தொழிலதிபருக்கான விருதை வாங்கியுள்ளதாக தீபக் திலக் பீலாவிட்டுள்ளார். இதை உண்மை என நம்பி கோவை, திருப்பூர், சேலம் உட்பட தமிழ்நாடு முழுவதும் 1000கணக்கானோர் லட்சக்கணக்கில் முதலீடு செய்துள்ளனர். வாடிக்கையாளர்களிடம் நன்மதிப்பை பெறும் நோக்கில் தொடக்கத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு பணத்தை திருப்பிக் கொடுத்துள்ளனர். இதனால் பலரும் தங்களுக்கு தெரிந்தவர்களிடம் கூறி அவர்களையும் மோசடி வலையில் விழ வைத்துள்ளனர். இதையடுத்து முதலீடு செய்தவர்களின் பணத்தை திருப்பித் தராமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர். முதலீடு செய்தவர்கள் தேடி வர ஆரம்பித்ததும் நிறுவனத்தை மூடிவிட்டு அதன் உரிமையாளரான தீபக் திலக் மற்றும் குழு தலைவராக மணிகண்டன் உள்ளிட்டோர் தலைமறைவாகி உள்ளனர். இதனிடையே தீபக் திலக் வெளிநாடு தப்பிச் செல்ல இருப்பதாக தகவல் வெளியானதால் பணம் செலுத்தி ஏமாந்தவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்த சூழலில் சேலம் அழகாபுரம் பகுதியில் உள்ள சொகுசு விடுதியில் தீபக் திலக் தனது கூட்டாளிகளுடன் இருப்பதாக தகவல் பறந்தது. இதை அறிந்ததும் ஏற்கனவே கொந்தளிப்புடன் இருந்தவர்கள் கொலைவெறியில் சென்று சொகுசு விடுதியை முற்றுகையிட்டுள்ளனர். கூட்டாளிகள் தப்பியோடிய நிலையில் தீபக் திலக் மட்டும் வசமாக மாட்டிக்கொண்டுள்ளார். நான் போட்ட முத மாதத்திலிருந்தே பணம் வரல. மொத்தம் இதோட 7 மாதம் ஆகுது பணம் வந்து. கேட்டால் அதை எப்போ வந்துடும்? மெட்ராஸில் மழை, டேங்க்ஷன் பேங்கில் வந்து போட முடியல, எல்லா அக்கௌண்ட்டுக்கும் போட முடியல. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு எலெக்ஷனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இத்தனை மாதமாக இழுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களை ஜாயின் பண்ணி விட்டோங்களா, அவங்கள நாங்கள் போர்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அவர் ஏதோ வெளிநாடு போகிற மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துருக்கோம். செய்வது அறியாமல் விழி விதுங்கிய அவர் திடீரென கீழே விழுந்து சட்டையை கிழித்து கொண்டு உருண்டு புரண்டுள்ளார். தன்னை எல்லோரும் சேர்ந்து தாக்குவதாக கூச்சலிட்டு மகா நடிகன் போல் கபட நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார். பலரையும் நம்ப வைத்து கோடிக்கணக்கில் ஏப்பம் விட்ட மோசடி பேர்வழியான தீபக் திலக்கிற்கு நடிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டுமா என நினைத்த பொதுமக்கள் அவரை பிடித்து வந்து அழகாபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். நிதி நிறுவனத்தின் பேரில் கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்த தீபக் திலக்கிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்து தங்களின் பணத்தை மீட்டுக் கொடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.